சென்னை கோயம்புத்தூர் திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் என்கொயரி தேவைப்படுதோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழாக எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா சீப் 2024 அப்படின்னு சொல்லக்கூடிய காமன் இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ரொசீஜர் 2024 எம்இஎம்டெக் எம்ஆர்க் எம்ப்ளான்கான சீட்டா பிஜிக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதோட ஃபைனல் ஸ்டெப்பான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எப்படி இருக்கும், அதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணும், அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத டெமோவாக நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ டெமோ அப்படிங்கிறதால அதில் வந்து நான் வேறு ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், அதாவது பழைய வருஷத்தோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை காமிச்சிருப்பேன். பட் இந்த வருஷம் உங்களுக்கும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அதே மாதிரி தான் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அதே டீட்டெயில்ஸ் தான் அப்படியே இருக்கும், தேதிகள் மட்டும் மாறி இருக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தரேன். ஓகேவா, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரௌசரில் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் ஆனது உங்களுக்கு ஷோவாகும். அந்த அஃபிஷியல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்கு உள்ளே வாங்க. ஸோ நீங்கள் உள்ளே வந்த உடனே மேலே பாருங்கள், கேட் கவுன்சிலிங் அப்படின்னு ப்ளூ கலரில் வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கும். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் கிளிக் பண்ணோடனே அடுத்து இன்னொரு பேஜுக்கு போகும், அது அட்மிஷன் பேஜ். அந்த அட்மிஷன் பேஜில் உங்களுக்கு தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, எம்இஎம்டெக் எம்ஆர்க் எம்ப்ளான் கேட் கவுன்சிலிங் அப்படின்னு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் அங்கேருந்து இன்னொரு பேஜுக்கு வரும், அதுதான் சீப் அப்படின்னு சொல்லக்கூடிய காமன் இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிற அந்த கேட் கேட்டகரியோட லிங்க் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போது அந்த கேட் கவுன்சிலிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கேருந்து உங்களுக்கு டைரெக்டாக லாகின் பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ சீப்போட லாகின் பேஜ் வந்துருச்சு. இங்கே அவங்க கேட்டிருக்கக்கூடிய உங்களோட யூசர் ஐடி, டேட் ஆஃப் பர்த் அண்டு பாஸ்வேர்டு கேப்சாவை கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களோட வெப்பேஜ்குள்ளே வந்துடும். ஸோ அதுக்குள்ளே கவுன்சிலிங் போர்ட்டலுக்குள்ளே போயிடும். அந்த போர்ட்டலுக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ யூசர் ஐடி, நீங்கள் என்ன ஜிமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிங்களோ அந்த ஜிமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. தென் பாஸ்வேர்டு கேட்கும், என்ன பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை இங்கே டைப் பண்ணுங்கள். தென் அடுத்தது இங்கே ஷோ ஆகக்கூடிய அந்த கேப்சா இருக்கு இல்லையா, அந்த கேப்சாவை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் டைப் பண்ணி முடிச்சுட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் லாகின் ஆயிரும். ஸோ பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் பண்ணுறோம். லாகின் ஆன உடனே உங்களுக்கு இப்படி தாங்க காமிக்கும். ஸோ இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். தென் என்னென்ன தேதியில் என்ன நடந்தது எல்லாமே அப்படியே இருக்கும், எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஒரே ஒரு சேஞ்சஸ் உங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள், குயிக் லிங்க்ஸில் அஞ்சு லைன் மேல் லைனாக கொடுத்துருக்காங்க. அதில் நாலு வரைக்கும் இப்போ க்ரீன் ஆயிடுச்சு, அதாவது நாலு ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. அஞ்சாவது ப்ராசஸ் அட்மிஷன், டேரெக்டாக காலேஜில் போய் அட்மிஷன் போடுறது தான் ப்ராசஸ். இப்போது நமக்கு அலாட்மெண்ட், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படிங்கிறத இங்கே அலாட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த அலாட்மெண்ட்டை தான் நம்ம போய் டவுன்லோட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் தான் காலேஜில் அட்மிஷன் போடுவோம். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நம்ம டேரெக்டாக அலாட்மெண்ட் அப்படிங்கிற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போவோம். அந்த நாலாவதாக இருக்கக்கூடிய க்ரீன் கலர் அலாட்மெண்ட்டை கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் உங்களுக்கான ஃபைனல் அலாட்மெண்ட் ஷோ ஆகுது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன காலேஜில் என்ன கோர்ஸ் கிடச்சிருக்கு, அது எத்தனாவது சாய்ஸாக நீங்கள் கொடுத்துருந்தீங்க, தென் ஃபைனல் அலாட்மெண்ட்டு என்ன காலேஜ் கிடச்சிது, காலேஜோட கோட் என்ன, காலேஜோட நேம் என்ன, அட்ரஸ் என்ன, தென் சப்மிட்டட் ஆப்ஷன், நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இப்போது டவுன்லோடு சாய்ஸ் ஆர்டர் அப்படிங்கிற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஆனது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். பிகாஸ் இந்த பிடிஎஃப் தான் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் காலேஜில் கொடுக்கணும். இதுதான் உங்களுக்கான அட்மிஷன் ஃபார்ம். இதை கொடுத்தா தான் காலேஜில் சேர்த்துக்குவாங்க. இதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், இப்படி தான் டவுன்லோட் பண்ணும். டவுன்லோட் பண்ண உடனே அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுதான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எம்இஎம்டெக் மார்க்குக்கு, இது தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு, கேண்டிடேட் நேமு, கம்யூனிட்டி, என்ன கேட்டகரியில் அந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கு, தென் என்ன ப்ரோக்ராம்க்காக அலாட் ஆகிருக்கு, அதுக்கு அடுத்தது
அலாட்டான காலேஜோட பேர் அட்ரஸ் இருக்கும். அதில் என்ன கோர்ஸ் அலாட் ஆகிருக்கு, என்ன கோட்டாவில் உங்களுக்கு கிடச்சிருக்கு, ஓசி கோட்டாவில், அகாடமிக்கு கேட் கேட்டகரியில் கிடச்சிருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து அட்மிஷன் ஐடி இருக்கும், ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. அது கீழே பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் 23/6/2023 முன்னாடி நீங்கள் காலேஜில் சேர்ந்துருக்கணும். ஒருவேளை நீங்கள் அப்படி காலேஜில் சேராமல் விட்டுட்டீங்கன்னா இந்த அலாட்மெண்ட் கேன்சல் ஆயிரும், இந்த சீட்டை வேறு யாருக்காவது நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கில் ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்கும், அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்தது காலேஜில் சேரும்போது என்னென்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, அடுத்து 12th மார்க் ஷீட்டு, டிப்ளமோ படிச்சிருந்தால் டிப்ளமோ மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு, கிரேட் கார்ட்ஸ் அதான் மார்க் ஷீட்டு, எத்தனை செம் இருக்கோ அத்தனையும் எடுத்துகிட்டு போங்க, இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். டிசி காலேஜோட டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. சீட்டா பிஜியாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான மார்க் ஷீட்டு, கேட் கேட்டகரியாக இருந்தால் அதுக்கான மார்க் ஷீட்டு, தென் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, டிஃப்ரெண்டியபிள்டாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டாக இருந்தால், ஸ்ரீலங்கன் ரெஃபியூவாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், தென் இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டேரெக்டாக காலேஜுக்கு போனீங்கன்னா அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 23/6/2023 முன்னாடி உங்களுக்கு கிடைச்ச காலேஜில் நீங்கள் அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணணும். ஒருவேளை கன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த காலேஜில் நீங்கள் நினச்சாலும் சேர முடியாது. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் இருக்கிற காலேஜில் தான் நீங்கள் போய் சேர்ந்து படிக்க போகிறீங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்ன காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இங்கே தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் அந்த காலேஜ் கிடச்சிது, அது வேணும்னு சொல்லியிருந்தால் அதே காலேஜ் வந்திருக்கும், அது வேணான்னு சொல்லி அப்போர்டு மூமெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா வேறு காலேஜ் வந்திருக்கும், அது எந்த காலேஜுங்கிறத நீங்கள் இங்கே தான் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போது இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டோட காலேஜ் போனீங்க அப்படின்னா 23rd உங்களோட அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட உங்களோட ப்ராசஸ் முடியுது. ஒருவேளை காலேஜ் கிடச்சவங்க வேணாம் நான் காலேஜில் சேரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு அடுத்தது ரீஃபண்ட் பண்ணலாம். நீங்கள் ரீஃபண்ட் ப்ராசஸ் இந்த வருஷம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் நீங்கள் கவுன்சிலிங்க்கு தனியாக 5000 பணம் கட்டலை. எல்லா வருஷமும் கவுன்சிலிங்க்கு தனியாக 5000 பணம் கட்டணும். ஸோ லாஸ்ட் இயர் கூட 5300 பிசி கேண்டிடேட்ஸ், ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் கட்டினாங்க. எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேட்டகரிஸ் மட்டும் 1150 லாஸ்ட் இயர் கூட கட்டினாங்க கவுன்சிலிங்க்கு தனியாக. இந்த வருஷம் எம்இஎம்டெக் கவுன்சிலிங்க்கு தனியாக அவங்க ஃபீஸ் வாங்கலை, அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் ஏதோ ஒரு 600 சேர்த்து வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன், அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ அதிலெலாம் ரீஃபண்டு வராது, ஓகேங்களா, அது அவ்வளோதான், அது காந்தி கணக்கு. நீங்கள் 5000 கட்டியிருந்தால் தான் ரீஃபண்ட் வரும். இந்த வருஷம் உங்களுக்கு அமௌண்ட்டே கேட்கலை கவுன்சிலிங்க்கு, என்ன நினச்சாங்கன்னு தெரில, வேணான்னு சொல்லிட்டாங்க போல். ஓகே ஃபைன், சீப் அப்படின்னு பேர் மாற்றினதால ரொம்ப சீப்பாக இருக்கட்டும்னு சொல்லி ஃபீஸ் எதுவும் வாங்கலை போல். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்ல விஷயந்தான். இதை எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக காலேஜில் அட்மிஷனை போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கட்டும்.